ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, என்னோட நேம் சுபா. இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா மேக்கப் ஹால் வீடியோ, ஜுவல்லரி ஹால் வீடியோ, ட்ரெஸ் ஹால் வீடியோ, ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூலாம் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட்லாம் பிடிக்கும் அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஜுடியோ ஷாப்பிங் வ்ளாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ வந்து நான் ரீச் ஆகிட்டேன். இது எந்த பிரான்ச் நான் இன்றைக்கி போயிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோடம்பாக்கமில் உள்ள ஜுடியோவுக்கு தான் போயிருந்தேன். ஸோ உள்ள என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் அவங்க வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லைனாக நான் ஒரு ஒரு ப்ராடக்டாக நான் காட்டுறேன். ஸோ ஃபுல்லாக என் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்கள். நானும் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கோடம்பாக்கமில் உள்ள ஜுடியோவுக்கு போயிருக்கேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் யாருமே பார்த்ததில்லை அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா, என் கூட சேர்ந்து நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஃபர்ஸ்ட் என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உள்ள பாடி ஸ்ப்ரே எல்லாமே 99 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் இந்த பாடி ஸ்ப்ரேலாம் பார்த்தீங்கன்னா 299 ருபீஸ்க்கு இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ட்ரையலும் வச்சுருக்காங்க. அங்கே உள்ள ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ட்ரையல் வச்சுருக்காங்க. அங்கே ஃப்ரண்ட்லையே வச்சுருப்பாங்க ட்ரையல் பீஸ். ஸோ இதில் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். ஸோ அதில் இருக்க எல்லாமே ட்ரையல் நான் பார்த்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன செக்ஷன் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஜல், ஐலைனர், மஸ்காரா உள்ள மாதிரி ஐ மேக்கப் பண்ணுறதுக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாம் இந்த பக்கம் இருந்துச்சு. இதுலேயும் எல்லாமே ரேட் ரொம்ப 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 அஃபோர்டபுள் ரேட்டில் தான் இருக்குது. அங்கே நீங்கள் போனீங்கன்னா தாராளமாக வாங்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஐ மேக்கப் ரிமூவர், லிப்ஸ்டிக் ரிமூவர்லாம் இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் குட்டி குட்டியாக இங்கே தான் நான் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி நான் ஐ மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கு தனியாக, லிப் மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கு தனியாகலாம் நான் பார்த்தது கிடையாது. இங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இது எல்லாமே ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29 ருபீஸ். காஜல் ஐலைனர்லாம் பார்த்தீங்கன்னா 79 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெயில் பாலிஷ் ரிமூவர் தான் இருக்குது. இதோட ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 49 ருபீஸ். மீஷோ ட்ரெஸ் ஹால் வீடியோ போட்டிருப்பேன். அந்த ட்ரெஸ் அன்றைக்கி போட்டு வீடியோ ஷூட் பண்ண அன்றைக்கி தான் ஜுடியோக்கும் போயிருந்தேன். ஸோ அந்த ட்ரெஸ்ஸோட வீடியோ பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த ட்ரெஸ்ஸோட வீடியோ போய் ஃபுல்லாக பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐலைனர் வந்து 99 ருபீஸ் போட்டிருக்கு. ஐலைனர் போட்டிருக்கு. இந்த பக்கம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காஜல் தான் வச்சுருக்காங்க. காஜலும் பார்த்தீங்கன்னா பிளாக் இருக்குது, டார்க் ப்ளூ இருக்குது, ப்ரௌன் அந்த மாதிரி ஷேட்லலாம் இருந்துச்சு. ஸோ இதோட ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 79 ருபீஸ் இந்த காஜலோட ரேட்டு. நெக்ஸ்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக 199 ருபீஸ் போட்டிருக்கு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிப் காம்போ, லிப்ஸ்டிக்கும் இருக்குது, லிப் ஸ்க்ரப் இருக்குது, லிப் பாம் இருக்குது. ஸோ இது எல்லாமே சேர்த்து வந்து 149 ருபீஸ். ஸோ இது இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே அந்த மாதிரி தான் இருக்குது. பட் அந்த லிப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டியாக இருந்துச்சு, மினி லிப்ஸ்டிக் மாதிரி இருந்தது. அது மூணுமே சேர்த்து காம்போவில் 199 ருபீஸ் போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் இந்த பக்கம் வந்தீங்கன்னா 49 ருபீஸ் போட்டிருக்கு. இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிப் பாம் போட்டிருக்காங்க. ஸோ அதில் ஃபுல்லாகவே ஒரு ஒரு வேரியண்ட்டில் இருக்க மாதிரி லிப் பாம் எல்லாமே வேறு வேறு வேரியண்ட் தான், எல்லாமே 49 ருபீஸ் தான். இதில் வச்சுருக்க எல்லா ப்ராடக்ட்டுமே அவங்களோட ஓன் ப்ராடக்ட் தான், ஓன் பிராண்ட் தான். அதில் எல்லாத்துலேயுமே ஜுடியோ அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரு சில மாலில் இப்போ ஷாப்லலாம் போனீங்கன்னா வேறு வேறு பிராண்ட் தான் வச்சு சேல் பண்ணுவாங்க. பட் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஜுடியோன்றது வந்து ஒரு பிராண்டு. நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவுச், மேக்கப் பவுச் தான் இருந்துச்சு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இது என்ன ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 199 ருபீஸ். ஸோ இன்றைக்கி நான் ஜுடியோவில் வாங்குகிற திங்ஸ் எல்லாமே இன்னொரு ஷாப்பிங் ஹால் வீடியோ வந்து போடுறேன். அதில் நான் என்னென்னலாம் வாங்கினேன் அப்படின்ட்டு போடுறேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கலர் கலராக நிறைய கலர்ஸில் நெயில் பாலிஷ் வச்சுருந்தாங்க. இந்த ப்ராடக்ட்ஸும் வந்து நீங்கள் ஃப்ரீயாக ட்ரையல் பண்ணிக்கலாம். அதில் ட்ரையல் பீஸ் எது, சேல் பண்ணுற பீஸ் எதுனே தெரியல, ஃப்ரெஷ்ஷான பீஸ் எதுனே தெரியல, அப்படி மிக்ஸ் பண்ணி வரவங்கெல்லாம் அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ நீங்கள் வாங்கும் போது பார்த்து வாங்குங்க. இப்போது புதுசாக வாங்க போகிறீங்க ப்ராடக்ட் அப்படின்னா நீங்கள் உள்ள லாஸ்ட்லேருந்து நீங்கள் எடுங்க. அதுதான் கொஞ்சம் ஓப்பன் பண்ணாமல் வச்சுருந்தாங்க. இங்கே ஃப்ரண்டில் இருக்கிறதெல்லாம் அப்படியே யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்ச மாதிரி இருந்துச்சு. நான் அதில் ஒரு 2-3 ஷேட் எடுத்து நான் பிங்க் கலரில் எனக்கு ஃபுல்லாக என்னோட நெயிலில் வச்சுட்டேன். ஸோ ஆல்ரெடி என்னோடய பர்த்டே ப்ளாகில் வந்து நான் சொல்லியிருப்பேன் இந்த நெயில் பாலிஷோட கதையை நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ நெயில் பாலிஷ் வந்து நான் அன்றைக்கி வாங்கவே இல்லை, அப்படியே அங்கேயே ஒரு ஒரு ஃபிங்கர்லேயும் அப்படியே நான் வச்சுக்கிட்டேன். ஸோ அப்படியே பர்த்டேக்கு வந்து நெயில் பாலிஷ் வாங்காமல் அப்படியே ஓசிலே போட்டாச்சு. ஸோ அதை தான் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் கலெக்ஷன் 79 ருபீஸ்லேருந்தே இருக்குது. இதெல்லாம் என்ன லிப்ஸ்டிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரேயான் லிப்ஸ்டிக் தான் இருந்துச்சு இந்த பக்கம்.
க்ரீம் லிப்ஸ்டிக்கும் இருந்துச்சு. ஸோ இது வந்து இதில் ஒரே ஒரு ஷேட் மட்டும் நான் எடுத்து என்னோடய கையில் ஸ்வாட்ச் பண்ணி பார்த்தேன். பட் அது வந்து நல்லா இல்லை, ரொம்ப லைட்டர் ஷேடாக இருந்தது. ஸோ எப்பயுமே ரெட் இல்லைனா பிங்க் இந்த ரெண்டு ஷேட் தான் நான் மோஸ்ட்லி வச்சுருக்கேன். அப்படின்றதுனால இன்றைக்கி வேறு ஷேட் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வேறு ஷேட் எடுத்தேன். பட் அது வந்து கையில் ஸ்வாட்ச் பண்ணும்போதே நல்லாவே இல்லை, ரொம்ப லைட்டாக இருந்துச்சு. இதுவும் ஸ்வாட்ச் பண்ணேன், இதுவும் லைட்டாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இதுவும் நான் வாங்கலை. லிப்ஸ்டிக் எல்லாம் 79 rupees ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன். பட் அது ஆக்சுவலாக 79 rupees வந்து நெயில் பாலிஷோட ரேட்டு. இந்த பக்கம் தான் லிப்ஸ்டிக்கோட ரேட் போட்டிருக்காங்க 99 rupees. ஸோ இந்த ஷேட் வந்து கொஞ்சம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இது ரெட் கலரில், பட் எல்லாமே என்கிட்ட ரெட் ஃபேமிலியில் தான் இருக்குது. அப்படின்றனால அந்த லிப்ஸ்டிக்கும் வாங்கலை. இது எவ்வளோ நேரம் ஸ்டே இருக்கும் அப்படின்னு தெரியல. ஸோ மேலே ஃபுல்லாக க்ரீம் லிப்ஸ்டிக், க்ரையான் லிப்ஸ்டிக் இருந்தது. கீழே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லிக்விட் லிப்ஸ்டிக் இருந்துச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா காம்போவில் லிக்விட் லிப்ஸ்டிக் கொடுத்துருந்தாங்க. இதோட ரேட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 149 rupees. நீங்கள் அந்த பக்கம் எடுத்தீங்க அப்படின்னா 99 rupees. இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் காட்டியிருந்த இல்லையா, அந்த சைடு லிக்விட் லிப்ஸ்டிக் எடுத்தீங்க அப்படின்னா 99 rupees. இந்த பக்கம் நீங்கள் மூணு லிப்ஸ்டிக்காக எடுத்தீங்க அப்படின்னா 149 rupees. ஸோ ட்ரையலில் உள்ள லிப்ஸ்டிக் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா லிப்ஸில் போட்டு ட்ரை பண்ணாதீங்க. உங்களோட கையிலேயே ஸ்பேட்ச் பண்ணி பாருங்கள், அப்போயே உங்களுக்கு அது என்ன ஷேடுன்னு தெரிஞ்சிடும். ஸோ லிப்ஸில் போடுறதுக்கு வந்து எனக்கு விருப்பம் இல்லை, எல்லாருமே அதை போட்டு போட்டு ட்ரை பண்ணியிருப்பாங்க. அப்படின்றதுனால எனக்கு அது விருப்பம் இல்லை. ஸோ கையில் நான் ஸ்பேட்ச் பண்ணிக்கிட்டேன். இந்த பக்கம் என்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெயில் பாலிஷ் காம்போவில் கொடுத்துருக்காங்க, ஒரு 4 pieces இருக்க மாதிரி. இது எல்லாமே ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 199 rupees. இதுக்கு முன்னாடி காட்டின நெயில் பாலிஷ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் வந்து 79 rupees. இது பார்த்தீங்கன்னா காம்போவில் 4 pieces வந்து 199 rupees. ஸோ இதில் இருக்க ஷேடு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அங்கே போனீங்கன்னா பார்க்குறது எல்லாமே வாங்கணும்னு தோணும், அந்த மாதிரி இருந்துச்சு கலெக்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ அது எல்லாமே முடிச்சுட்டு இந்த பக்கம் ட்ரெஸ் இருக்க செக்ஷனுக்கு வந்துட்டேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நைட் சூட் இருந்துச்சு. இதோட ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 299 rupees. இதிலே வந்து டிஷர்ட்டும் பேண்ட் ட்ராக்கும் இருந்துச்சு, ட்ராக் கிடையாது, நைட் சூட் பேண்ட் வந்து இருந்துச்சு. ஸோ செட்டாகவே பார்த்தீங்கன்னா 299 தான் போட்டிருந்தாங்க. இந்த பக்கம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஷர்ட் தான், ஒரு திக்கான டிஷர்ட்டாக இருந்துச்சு. இதோட ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 599. இதில் உள்ள கலர்ஸும் நல்லா இருந்துச்சு, டீசெண்டாக ஒரு லைட் ஷேடில் இருந்துச்சு. ஸோ ஆஃபீஸ்க்கும் நீங்கள் போடலாம், அந்த மாதிரி ஒரு லைட் கலரில் தான் இருந்துச்சு. இங்கே எல்லா சைஸுமே இருக்குது, ஸ்டார்டிங் சைஸ் எக்ஸ்எஸ்ல இருந்தே இருந்துச்சு. ஸோ எங்கே பார்த்தாலும் அந்த சைஸ் வந்து எனக்கு கண்ணில் மாட்டுச்சு, எக்ஸ்எஸ் சைஸ். நெக்ஸ்ட் இந்த பக்கம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் டாப்ஸ் தான் இருந்துச்சு, ஒரு ஷார்ட் மேக்ஸி மாதிரி வெஸ்டர்ன் டாப்ஸ் தான் இருந்துச்சு. இதோட ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 699 rupees. ஸோ ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா காலர் வச்ச மாதிரி இருந்தது, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நெக் வந்து கொஞ்சம் ப்ராட் நெக்காக இருந்த மாதிரி டாப்ஸ்லாம் இருந்துச்சு. ஸ்லீவ் பார்த்திங்கன்னா பஃப் ஸ்லீவ், அங்கே வந்து எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. பட் இது ரொம்ப ஷார்ட்டான ஒரு வெஸ்டர்ன் டாப். இது வந்து ஒரு சில பேர் அப்படியே சிங்கிள் பீஸாகவும் போடுவாங்க. பட் நான்லாம் இதை வாங்கினேன் அப்படின்னா ஏதாச்சும் பேண்ட் லெகின் ஏதாவது போட்டு தான் நான் போடுவேன். ஸோ பட் கலெக்ஷன்ஸ் வந்து ஒன்று ஒன்றும் நல்லா இருந்துச்சு, ஒன்றொன்றும் வேறு வேறு மாடலில் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு டிசைன் எல்லாமே அதில். இதுலேயும் பார்த்திங்கன்னா சைஸ் வந்து எக்ஸஸில் இருந்தே இருந்துச்சு. சரி இதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி நம்ம ட்ரையல் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு பீஸ் வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த பீஸ் தான் இப்போ வந்து ட்ரையல் போட்டு பார்க்க போகிறேன், எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைம் இன்றைக்கி தான் நான் வந்து ட்ரெஸ் வந்து ட்ரையல் பார்க்குறேன். இது வரைக்கும் எங்கேயுமே நான் ட்ரையல் பார்த்ததில்லை, இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரையல் பார்க்க போகிறேன். இந்த ட்ரெஸ் என்ன மாடலில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் காலர் வச்சு ஷார்ட் ஸ்லீவ் வச்சு ஒரு மேக்ஸி தான், மேக்ஸினா ஷார்ட் மேக்ஸி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹிப்பில் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக ப்ளீட்ஸ் மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரெஸ் கொஞ்சம் காமெடியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸ்லீவ் மட்டும் கொஞ்சம் லூஸாக இருக்குது, மற்றபடி சைஸ் வந்து எனக்கு ஃபிட்டிங்காக தான் இருக்குது. இது என்ன சைஸில் நான் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் சைஸ் வாங்கலை, ட்ரையல் தான் பார்த்தேன், இது வந்து எக்ஸஸ் சைஸ். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பட்டன் கொடுத்துருக்காங்க. பட் ட்ரெஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரியும் இருக்குது, நல்லா இல்லாத மாதிரியும் இருக்குது. பட் இதெல்லாம் நான் போட மாட்டேன் அப்படின்றதுனால நான் இந்த ட்ரெஸ் வாங்கலை. நெக்ஸ்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 299 போட்டிருக்காங்க. ட்ரெஸ்ஸு தூரத்துலேருந்து பார்க்கும்போது எல்லாமே ஷார்ட்டாக அழகாக இருந்துச்சு, ஷார்ட் டாப்ஸாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்ட வந்து பார்த்தா இது கிட்ஸ் செக்ஷன் போல். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் குர்த்தா மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 299. இந்த டாப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஸ்கர்ட்லாம் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், ஜீனுக்கும் நல்லா இருக்கும், என்னோட சைஸ்க்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. எப்படி கரெக்டாக அந்த எக்ஸஸ் சைஸ்லேயே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து பார்த்தா பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது அது எல்லாமே கிட்ஸ் செக்ஷன் ஃபுல்லாக. 4 to 5 years உள்ளவங்க யூஸ் பண்ணுற மாதிரி, குட்டி பசங்க யூஸ் பண்ணுறது இது எல்லாமே. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா டிஷர்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா ஹூடிஸ்லாம் இருந்துச்சு, ட்ராக் ஹூடிஸ்லாம் வந்து 699 போட்டிருந்தாங்க. கிளாத் எல்லாமே ஓகே தான்,
ஸோ அங்கே போனீங்க அப்படின்னா காஸ்மெட்டிக்ஸ், இந்த லிப்ஸ்டிக், லிப் பாம், ஐலைனர், காஜல், இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே நீங்கள் ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ்க்கு வாங்கலாம். ஆனால் இந்த ட்ரெஸ் செக்ஷன்லாம் போனீங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ரைஸ் வந்து அதிகமாக தான் இருக்குது. 699 அதிகமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு அதிகம் தான். ஏன்னா நான் ட்ரெஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெஸ் வாங்கணும்ன்ட்டு யோசிப்பேன். பட் அதோட ரேட் எல்லாமே 300-400 அதுக்குள்ளே இருக்க மாதிரி தான் நான் வாங்குவேன். ஏன்னா அடிக்கடி ட்ரெஸ் வாங்குகிறோம் அப்படின்றதுனால ரேட்டை வந்து நான் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் வாங்குவேன். 699-799 இந்த ரேஞ்சுக்கெலாம் நான் வாங்க மாட்டேன். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் கிட்ஸ் செக்ஷன் தான் நினைக்கிறேன், எனக்கே சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கிட்ஸ் செக்ஷன் தான் நினைக்கிறேன். பட் அதில் எல்லாமே வந்து என்னோடய சைஸ்க்கு வந்து செட் ஆகிற மாதிரி இருந்துச்சு ட்ரெஸ் எல்லாமே. இந்த ட்ரெஸ்ஸும் ஒரு வெஸ்டர்ன் டாப் தான், நல்லா இருந்துச்சு, எனக்கு இதுவும் பிடிச்சிருந்துச்சு, எக்ஸஸ் சைஸ்லேயே இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் அதோட சைஸ் பார்த்திங்கன்னா எல்லுன்னு போட்டிருக்காங்க, இது கிட்ஸ் செக்ஷன் கிடையாது அப்படின்னா. ஸோ இந்த டாப்ஸும் நல்லா இருந்துச்சு, ஷார்ட் டாப்ஸ் எல்லாமே. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 199 ருபீஸ்க்கு டிஷர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, ரவுண்ட் நெக் வச்ச மாதிரி டிஷர்ட்ஸ். ஸோ இதெல்லாமே நான் போட மாட்டேன் அப்படின்றதுனால அதை ஓப்பன் கூட பண்ணி பார்க்கல. ஸோ இதோட கலெக்ஷன்ஸ் வந்து இந்த மாதிரி லெட்டர்ஸ்லாம் டெக்ஸ்டெல்லாம் அதில் டிஷர்ட்டில் போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த மாதிரிலாம் போடுறதுக்கு எனக்கு பிடிக்காது, அது ஓப்பனும் பண்ணி நான் பார்க்கல. ஸோ இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா ஸ்வெட்டர்ஸ்லாம் இருந்துச்சு, ஸ்வெட்டர்ஸ், ஸ்வெட் ஷர்ட்ஸ்லாம் இருந்துச்சு. இதோட ரேட்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 799 ருபீஸ். ஸோ இதுவும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு, இந்த ஸ்வெட்டர்ஸ் எல்லாமே. ஸோ வின்டர் சீசனுக்கு வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் அங்கே போட்டிருந்தாங்க. ஸோ ட்ரெஸ் செக்ஷன் எல்லாமே பார்த்து முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட் எங்கே போயிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர்ஸ், சாண்டல்ஸ், ஷூஸ்லாம் இருக்க மாதிரி தான் போயிருந்தேன். இதோட ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 199 ருபீஸ். ஸோ இந்த ஃபர்ஸ்டில் போட்டிருந்த இந்த ரேக்கில் போட்டிருக்க எந்த ஸ்லிப்பர்ஸுமே எனக்கு என்னோடய சைஸ்க்கு வந்து செட் ஆகலை, எல்லாமே கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, எது போட்டு பார்த்தாலும் கொஞ்சம் லூஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுவும் அங்கே நான் எதுவுமே வாங்கலை. பட் கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. இதை விட பேக் சைடில் உள்ள ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே, சாண்டல்ஸ் எல்லாமே கலெக்ஷன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ வீடியோ ஃபுல்லாக கண்டினியூ பாருங்கள், கலெக்ஷன்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 299 இந்த பிளாஸ்டிக் ரப்பர் ஸ்லிப்பர்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ இது கிடையாது நான் சொன்னது, இன்னொரு பின்னாடி இருக்கும் அந்த செக்ஷன். ஸோ வீடியோ கண்டினியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸில் இருந்துச்சு. ஸோ ஜீன்க்கெலாம் போட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் இந்த சைடு உள்ளது. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம எதுவுமே வாங்கவே இல்லையே, வீடியோ மட்டும் எடுத்துகிட்ருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த பாடி ஸ்ப்ரே இருக்க செக்ஷனுக்கு வந்தேன், வாங்கலாமா வேண்டாமான்ட்டு. இதில் எனக்கு ஒரு ப்ராடக்ட் பிடிச்சிருந்துச்சு, ஸோ வாங்கலாமா வேண்டாமான்னு ஹாஃப் மைண்டாக இருந்துச்சு. இதுக்கு மேலே ஒரு ஃப்ளோர் இருக்குது, மேலே ஒரு செக்ஷன் இருக்குது, அங்கே போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னென்னலாம் வேணுமோ வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அப்படியே கலெக்ஷன்ஸை தான் பார்த்துட்ருக்கேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஷூஸ் இருந்துச்சு, அது எல்லாமே பார்த்திங்கன்னா 799 ரேட்டு. ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 499. இதில் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு, பட் இதுலேயும் வந்து எனக்கு சைஸ் எதுவுமே இல்லை. இதுவும் இது மட்டும் இல்லை, இதுக்கு பின்னாடியும் ஒரு ரேக் இருக்குது, அது ஃபுல்லாகவே நல்லா இருந்துச்சு கலெக்ஷன், கொஞ்சம் டீசெண்டாக. ஸோ மேலே காட்டின அந்த சில்வர் அந்த ரோவில் உள்ளது கொஞ்சம் நல்லா இல்லை, பட் இதுக்கு கீழே உள்ள கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. இதுக்கு பின்னாடி உள்ளதும் ரொம்ப நல்லா இருக்குன்னு இல்லை, ஓரளவுக்கு ஓகே, பட் இதில் சைஸ் எதுவுமே எனக்கு செட் ஆகலை. நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ளோரில் வந்து பில்லிங் போடுற செக்ஷனில் பார்த்திங்கன்னா பில் போடுற இடத்துலே வந்து ஹேர் பேண்ட்லாம் வச்சுருந்தாங்க, பிளாஸ்டிக் ஹேர் பேண்ட்ஸ்லாம். ஸோ இது இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரப்பர் பேண்டு, இந்த ஹேர் பேண்டும் வச்சுருந்தாங்க. இது ரெண்டும் காம்போவில் வச்சுருக்காங்க, ரெண்டும் சேர்த்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 99 ருபீஸ். இப்போ நீங்கள் சிங்கிள் பீஸாக தனித்தனியாக உங்களுக்கு பிடிச்ச கலர் வந்து பிக் பண்ண முடியாது, இது வந்து செட்டாக காம்போவில் தான் வச்சுருக்காங்க மிக்ஸ் பண்ணி. ஸோ இதுவும் அழகாக இருந்துச்சு, க்யூட்டாக இருந்துச்சு. இதோட ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 99 ருபீஸ். இந்த பக்கத்தில் உள்ள கலெக்ஷன்ஸ் தான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதோட ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 299. இதுலேயும் சைஸ் எனக்கு எதுவுமே ஃபிட் ஆகலை.
இந்த ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் தான் வச்சுருந்தாங்க ஃபுல்லாக. ஸோ இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பார்க்கும்போது அழகாக இருந்துச்சு, கலர்ஸ் வந்து நல்லா இருந்தது, அந்த மாடலும் நல்லா ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க, இதுவும் சூப்பராக இருந்துச்சு. இது என்ன மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே ஒரு வெஸ்டர்ன் டாப்பும் கீழே வந்து ஸ்கர்ட் மாதிரியும் கொடுத்துருந்தாங்க, ஒரே மெட்டீரியலில் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஸோ மேலே டாப் பார்த்தீங்கன்னா அங்காரகா மாடலில் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க, அது என்ன ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 499. மேலே இருக்க ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, அப்படியே ஒரு ஒரு ட்ரெஸ்ஸாக நான் காட்டுறேன், அப்படின்னு நீங்கள் வீடியோ கண்டினியூவாக பார்த்துட்டே வாங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 169 ருபீஸ்க்கு கிட்ஸ் கலெக்ஷன்ஸ் தான், கிட்ஸ் போடுற மாதிரி 5 to 14 இயர்ஸ் வரைக்கும் உள்ள கிட்ஸ் போடுற மாதிரி ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ பெரியவங்களுக்கு போடுறத விட குட்டி பசங்க போடுற ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அங்கே சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 149 ருபீஸ், 9 மந்த்லேருந்து 5 இயர்ஸ் வரைக்கும் போடுற மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் இங்கே இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் விட இன்னொரு ஒரு ட்ரெஸ் அந்த குட்டி பசங்களுக்கு போடுற மாதிரி ஒரு வெஸ்டர்ன் டாப்ஸ், வெஸ்டர்ன் ட்ரெஸ்லாம் இப்போ நான் காட்டுவேன் பாருங்கள், அதெல்லாம் சூப்பர் சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் பெரியவங்க சைஸில் அந்த மாடலில் இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக வாங்கியிருப்பேன். ஸோ இந்த டாப் தான், இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இந்த மாடலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ குட்டி பசங்களுக்கு வந்து அங்கே கலெக்ஷன்ஸ் எல்லாமே க்யூட்டாக இருக்குது. ஸோ உங்கள் வீட்டில் குட்டி பசங்க இருக்காங்க அப்படின்னா நீங்களும் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதோட ரேட் எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு.
செகண்ட் ஃப்ளோரில் ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டு கீழே வந்துவிட்டேன். ஸோ இப்போ வந்து என்னென்னலாம் எனக்கு தேவையோ அதை எல்லாமே வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்துவிட்டேன். இந்த செக்ஷன் வந்து பார்க்க மறந்துட்டேன். இது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிப் க்ளாஸ் தான் இருக்குது. ஸோ இந்த செக்ஷனையும் வீடியோ எடுத்துகிட்டு எனக்கு என்னென்னலாம் தேவையோ அதை எல்லாமே நான் இப்போ பிக் பண்ணிட்டேன். ஸோ நான் வாங்கின ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் இன்னொரு வீடியோவில் ஜுடியோ ஷாப்பிங் ஹால் வீடியோவில் வந்து நான் போடுறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா மேக்கப் ஹால் வீடியோ, ஜுவல்லரி ஹால் வீடியோ, ட்ரெஸ் ஹால் வீடியோ, ஹேர் ஸ்டைல் வீடியோ, ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூலாம் போட்டுட்ருக்கேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சட்டா.